ஓகே சார், ஜார்ஜ் மாதிரி ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோ வந்து போக்கிமான் லெட்ஸ் கோ பிக்கச்சோட பார்ட் 20 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது மணி போட்டு பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சாங்கன்னா மறந்துடம லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன், ஸோ எல்லாத்தையும் சித்து பண்ணி விடுங்க. ஸோ ரைட்டுங்க, ஸோ இப்போ வந்து கடைசி ஜிம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்து எலிட் ஃபோரோட தான் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ சினாபார் ஐஸ்பிளானில் இருக்க ஃபயர் டைப் ஜிம், ஓகேவா? ஸோ ஒரு மொட்டை தாத்தா இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் இப்போதைக்கு நம்மளோட கடைசி ஜிம் லீடர். ஏன்னா ஜியோவானி வந்து போயிடுவான், ஓகேவா? ஜியோவானி போயிட்டு தான் ப்ளூ வந்து அந்த ஜிம்மில் வந்துடுவான். ஸோ ஜியோவானியோட நம்ம ரீமேட்ச் பண்ண முடியாது, அதனால் வந்து இப்போ நம்ம கடைசி ஜிம் லீடர்ன்றதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து சினபரைசனில் இருக்க இந்த மொட்டை தத்தாட்டு தான் பேட்டில் பண்ண போகிறோம். ஒரு ஃபயர் டைப் ஜிம்மு. ஸோ நம்மகிட்ட வந்து பிளாஸ்ட் ஐஸ் இருக்கிறனால ஐ திங்க் சர்வே வாவே நினைக்கிறேன், பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து ஆஹா இதே இறக்கி விட்டேன்னா மேக்மரா, ஓகே பிரச்சனை இல்லை. ரைச்சு ஆமாம், ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணலாம் நினச்சேன், நினச்சக்கடா ஹீலே பண்ணுங்க, நான் அப்படியே சண்டை போட்டு அப்படியே தூக்கிட்டு வரேங்க, நான் சரியான சோம்பேறித்தனமாக மாறிவிட்டேன். சே என்னங்க இது, ஓகே. ஸோ இப்போ வந்து டக்குன்னு பிளாஸ்ட் ஐஸ் எடுத்தாச்சு, இப்போ வந்து ஃபயர் பண்ணிச்சா வேலைக்கு ஆகாது. லைட்டாக தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி தான் போகும், பட் இப்போ உனக்கு போக போது பாரு ஹைட்ரோ பம்ப். இப்போ பாருங்க உர்றா தண்ணியா, எப்படியே பீச்சுக்கிட்ட அடிக்கும்டா, பீச்சுக்கிட்ட அடிக்கும். ஆ போச்சா காலியா? ஆ ஒரு அடி இல்லை, அவ்வளோதாங்க, முடிஞ்சு, ஜஸ்ட் இனஃப். ஓகே, அடுத்து என்ன கொண்டு வருவான்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப ரேரானதெல்லாம் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன், ஸோ பார்க்கலாங்க. ஸோ நைன் டெயில்ஸ், ஓ நைன் டெயில் ஃபாக்ஸ், என்னடா நீ வேறு நரோட்டோ ஃபேன் நினைக்கிறேங்க, நிறைய இன்டெயில் ஃபாக்ஸ்லாம் கொண்டு வரான். குராமாவை கொண்டு வந்தால் நாங்கள் பயந்துருவோமா? குராமாவே எங்கள் ஃப்ரெண்டு தான்டா, என்னங்க இவனுங்க. ஓகே போடு வாட்டர் கட் காலின்னு நினைக்கிறேன், காலியா? இல்லை இல்லை இல்லை, பாதி தான் போயிருக்கு. ஐயோ சோலார் பீம், ஓகே ஓகே, அது அப்சர்வ் பண்ணுறது, அதுக்குள்ளே அடிச்சிடுவோங்க, இல்லாட்டி நமக்கு ரிஸ்க்கு. அந்த அட்டாக் நம்ம அடிக்க விடக்கூடாது. ஏ இரா, இப்போ பாடுற எவல்யூஷன், ஸோ மெகா எவல்யூஷன் போட்டு இப்போ முடிச்சு விட்றாங்க. கமான் பிளாஸ்ட் ஆயிஸு, கமான் கமான் எவல்யூஷன் மாறு. ஆ எப்படியே முரட்டுத்தனமாக இருக்கான்ல. ஸோ மூணு ராக்கெட் லான்ச்சர் போய் முதுகில் இருக்குது, போட ஹைட்ரோ பம்பு காலிங்க. சோழி முடிஞ்சு அவ்வளோதான், கிளம்பு குராமா, நைன் டெயில்ஸு போயிட்டு வாங்க. அடுத்து 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 வா, சீக்கிரம் வசிக்கிறவா. இப்போ எத்தனை வச்சுருக்கான், மூணு வச்சுருக்கானா, இன்னும் ரெண்டு மூணு இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ அடுத்து வந்து ரைட் சூ 61, சூப்பர் நைஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஏதோ கொண்டு வராங்க, ஏங்க அது ஃபயர் டைப் தான், ஆனால் என்ன என்ன ராப்பிடாஷா? ஓகே ஓகே ஆ ஓகே, இந்த குதிரை தானே, குதிரையெல்லாம் வந்து டே இங்கே இருக்கிற சண்டைக்கு ஏண்டா கூப்பிட்டு வரீங்க? குதிரை வந்து நல்லா ஜாலியாக ரைடுக்கு தான் யூஸ் ஆகும், சண்டைக்கு குதிரை யூஸ் ஆகுமா? என்னடா நீங்கள் இப்போ பாடுறா, முடிஞ்சா முடிஞ்சா, ஒரு அடி தான்டா அடித்தா காலிடா குதிரை, என்னடா நீ ஏண்டா மொட்டை மண்டையா? ஓகே, ஸோ இன்னும் வந்து ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கெங்கர் வந்து 61 இது இருக்குது, நைஸ் நைஸுங்க. ஓகே, ஸோ ஃப்ளேரான், ஓ ஈவியா, ஏங்க ஈவியை ஃபயர் டைப்பை மாற்றிட்டாங்க, இங்கே பாருங்க. ஆ பாரு, நல்லா இருக்குல்ல, இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஈவி. ஸோ நல்லா நல்லா தான் இருக்குது, நம்ம ஃபயர் ஸ்டோன் யூஸ் பண்ணால் ஈவி வந்து இந்த மாதிரி ஃப்ளேரானாக மாறிடும். ஓகே ஆ முடிஞ்சா, இதான்டா இவ்வளோ தான்டா ஃப்ளேயர், என்னடா நீ வாட்டர் டைப் வச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு போக்கி மனுச்சிட்டு மாஸ் காமிச்சுருக்கிறேன். ஸோ கடைசி போக்கி மனே, ஸோ இதில் என்ன கொண்டு வரான்னு பார்ப்போம். அர்கினி, அடாடா ஏய் என்கிட்டே ஒருத்தர் இருக்காண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ஓகே இவனுக்கு வந்து ஹைட்ரோ பம்பே போடுவோம், ஏதாவது சம பவரான அட்டாக்கு. ஸோ அதுதான், ஓகே முடிஞ்சா 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 முடிஞ்சா, மொத்தமாக காலியா? ஆ காலிங்க, ஒரு அடி தாங்க ஆச்சா, மொத்தமாக காலி, சூப்பருங்க. ஸோ நம்ம பிளாஸ்ட் ஐஸே வந்து மாஸ்க் காட்டிட்டான், ஸோ கரெக்டான நேரத்தை தான் யூஸ் பண்ணுறதுனால முடிஞ்சு. ஓகே, ஸோ மறுபடியும் வந்துட்டு தோற்று போயிட்டேன்னு சொல்கிறப்பல. ஓகே நீ ஜிம் சேலஞ்ச்லாம் நல்லா பண்ணுற, ஸோ கண்டிப்பாக வந்து நினச்சா நான் 100 வல்கன பேட்ச் கூட கொடுப்பேன், பட் என்கிட்ட வந்து அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் நீ எப்போ வேணாலும் என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்கிறப்பல. ரைட்டுங்க, ஸோ இப்போ வெளியே போகலாம். இவனுங்க வேறு யாருங்க இவனுங்க, ஏ இவன் சும்மா வித்தை கட்டுறான்னு சொல்லிட்டு இவனுங்க வேறு சார்லாம் போட்டு உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவன் ஒரு டம்மி பீஸ்ன்றது யாருக்குமே தெரியல. ஸோ ரைட், இப்போ போக்கிமான் சென்டர் போயிட்டு டக்கன் போக்கிமான்ஸ்லாம் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ எலைட் ஃபோர் இருக்குல்ல, அந்த இண்டிகோ பிளாட்ஃபோர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து போக போகிறோம். ஓகே, ஸோ போகலாமா? ஓகே அக்கா அக்கா ஐயோ பேர்னா, ஐயோ அக்கா அக்கடும் பேர் மறந்து போயிட்டுக்கா. ஜெனி வந்து அவங்க ஆஃபீஸர் பேர், இவங்க பேர் வந்து ஜாயா, நர்ஸ் ஜாய். ஆ நர்ஸ் ஜாய், எப்போ சாரிக்கா மன்னிச்சிருக்கா, உன் பேர் எனக்கு மறந்துச்சுக்கா, மறந்துச்சு. உன் அடிக்கடி பார்த்தா நான் உன் பேர் ஞாபகம் வச்சுப்பேன், பேர் மறந்துச்சு, கோச்சிக்காத. ஓகேவா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ரைட், இப்போ வந்து நம்ம இண்டிகோ பிளாட்ஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலைட் ஃபோரில் இருக்க மெம்பரோட இப்போதைக்கு பேட்டில் போட போகிறோம். அடையே இந்த ரெட்டி என்னங்க, கொரியர்காரமே கரெக்டாக வாசலில் நிற்கிறான், இவனுக்கு தான் முடிச்சு அமுச்சு விட்டமே எதுக்கு வரான்னு தெரில. சரி ரைட், எல்லாம் ஹீல் பண்ணியாச்சுல, போகலாமா போகலாமா போகலாமா? ஓகே ஆ போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலைட் ஃபோரு, ஸோ அவங்க கூட தான் போயிட்டு பேட்டில் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இப்போ பார்க்கலாம். அக்கா வண்டுக்கா வண்டுக்கா வட்டக்கா வண்டக்கா வட்டக்கா. ஓகே, இவங்க வந்து ஐஸ் டைப்பில், ஸோ இவங்க கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக மற்ற ஜிம்மில் இருக்கவங்க போக்கிமெண்ட்ஸ் கூட அதே தான் வச்சுருப்பாங்க, பட் எலைட் ஃபோரில் வந்து ரொம்ப ஷைனி ரேரான போக்கிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, அது நீங்களே பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து என்ன ப்ரோ இதெல்லாம் போவோம்
பொக்கிமான்ட்டே அவங்க கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்தளவுக்கு வந்து ரேரான பொக்கிமான்ஸ்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட்டுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ரைட் ஷூ வச்சே முடிச்சிடலாம். ஸோ ஐஸ் டைப்பு வாட்டர் டைப்லாம் வந்து நமக்கு ரைட் ஷூ செமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓகே, கலியாக கலி வேலை கலி முடிச்சுங்க, ஈஸியாக முடிச்சுங்க, வேற லெவலுங்க. ஸோ ரைட்டு, ஓகே. இன்னொன்று, ஐயோ இன்னும் ஒரு அடி இருக்கா, அச்சுச்சோ செத்துட்டான்லாம் நினச்சேன் நானே. என்னங்க சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் தண்டர் ஷாக், சும்மா ஒரு அடி, ஒரே ஒரு தொட்டுப்போ அவ்வளோதாங்க. லைட்டாக அப்படியே உரசினேன், அதிலே காலியாச்சு. ஓகே, ஸோ இன்னும் வந்து இன்னும் நாலு இருக்கா, நாலு அஞ்சு இருக்குதுங்க, மொத்தம் ஆறு போகேமோ வச்சுருக்காங்க. என்னங்க இவ்வளோ கொண்டு வரா, சரி ஓகே பரவல் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து சான் ஸ்லாஷ். ஓகே, சான் ஸ்லாஷ் வந்து சரி ரைட் ஷூ நினைக்க. என்னங்க இப்படி இருக்கா, சான் ஸ்லாஷ் வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் தானே இருப்போம், ஐஸ் டைப்பா பார்த்தீங்களா, ரேரு. ஸோ ரேரான பொக்கிமான் கொண்டு வந்துட்டாலா, இப்போ பாருங்கள் இதுக்கு ஈஸியாக முடிச்சு விடுவேன், அவ்வளோதாங்க. ஸோ முடிச்சு, ஐயோ ஒரு அடி இருக்கு, ஐயோ எடுத்து போய்க்கா, செத்தேன் 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 செத்தேன், சுத்துறாரா ரைச்சு எங்க செம்மையாக போதுங்க ஆனால். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை, சும்மா ஒரு தண்டர் பஞ்ச் போடுவோமா, ஒரே ஒரு மூக்களே ஒரு குத்து குத்து பார்ப்போம், மூக்கு மூக்களி போடாங்கட்டு, அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுங்க, ஒரு ஸ்லான் ஸ்லாஷும் கலி. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ ஜிங்ஸு, ஜிங்ஸு சைக்கிக் தானே, இவ என்ன இங்கே வரா, ஏங்க சைக்கிக் போக்கியமான எதுங்க இங்கே எடுத்துன்னு வரா, அச்சோ சைக்கிக்கா, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், சரி ஓகே எழுத்து ஏற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைச்சு வந்து ஃபுல் ரெஸ்டோர் போட்டுருவோம். ஓகே, அதெல்லாம் வந்து சாகிற நிலமையில் இருக்குது, கண்டிப்பாக செத்து போயிடும், அதனால் யாரையுமே சாக விடக்கூடாது, ஃபுல் ரெஸ்டோர் எழுத்து ஏற்றிக்கலாம். ஓகே, ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், ஐயோ என்ன போட போகிறேன்னு தெரியல, ப்ளீஸ் ஆடா காலி நடிக்கிறேன், காலி ஆகிடாத. ஆ ஓகே போ, ஐயோ ஃப்ரீசர் போச்சு, ஃப்ரோசன் ஆயிடுச்சு, உறைஞ்சி போயிடுச்சுங்க பிக்கச்சு. அந்த ஜிங்ஸோட அழகை பார்த்து அப்படியே உறைஞ்சிருச்சு, ஏடா இப்படி பண்ணுற, எனக்கு நான் வெனசர் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அர்க்கேன் அடிக்கலாம், பட் அது வேலைக்கு ஆகாது, பிளாஸ்டைஸும் வேலைக்கு ஆக மாட்டான், கெங்கரும் வேலைக்கு ஆக மாட்டான். ஸோ வெனசர் மேபி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போங்க. ஸோ வெனசர் என்ன பண்ணுறீங்கன்னா, சோலார் பீம் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ ஒரு அடி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஆ உரிங்க உரிங்க உரிங்க, ஓகே உறிஞ்சிட்டிங்களா, லவ்லி கிஸ்ஸா, ஏ கிஸ்ஸு கிஸ்னா கொண்டு போடும், ஐயோ ஏ வெனசர் என்ன தூங்கிட்டேன் என்னடா மயங்கிட்டேன், ஏங்க ஒரு கிஸ்ஸு கொடுத்தா மயங்கி போயிட்டாங்க, ஐயோ என்னங்க அடே ஒன்று, நான் பெரியவன் நினச்சேன் டம்மி பீசா நீனு, என்னடா இப்படி ஒரு 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 பொண்ணு போக்கிமான் கிஸ்ஸு கொடுத்ததுக்கு இப்படி மயங்கி போயிட்டாங்க, அவன் யாருங்க இவன், அச்சோ நீராடே எழுப்புறடா, ஏந்திரே ஏந்திரி 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 ஏந்தி ஏந்துடுறா ஏந்துடுறா வெனசர் ஏந்துடுறா ஏந்துடுறா, சண்டை போடுற நேரத்தில் வந்து நீ வந்து இப்படி ஜாலியாக அப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை இதெல்லாம் நல்லா பண்ணு, ஆனால் கிஸ் அடிச்சா மட்டும் தூங்கிடு, ஏன்டா அப்படி பண்ணுற, ஓகே அப்சர்வ் லைட்டு, ஆ ஓகே இந்த அட்டாக நீ கரெக்டாக போடலை போடா, பிச்சு போச்சு அகெயின் தூங்கிட்டத, அரே ஏன்டா இப்படி தூங்கிட்டே இருக்கிற புட தூங்க முடிஞ்சவாயா, ஏன் தூங்கிட்டே இருக்கிறாங்க அவன் கிஸ்ஸை சில தூங்கிடுறாங்க, என்னங்க அட்டாக் இது, லவ்லி கிஸ்ஸுன்னு பேர் வச்சு தூக்க வைக்கிறா, போங்க பிளிசாடு, அரே ஈரா வேற போக்கிமான் எடுப்போமா, வேற போக்கிமான் எடுத்து அவனுங்க அவன் நல்லா தூங்குறாங்க, ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான், இப்போதைக்கு அவன் எந்திரிக்க மாட்டான், அதனால் வந்து நான் அர்க்கேன் எடுத்துக்கிறேன், டே வாடா வாடா சிங்க குட்டி, அவன் வேணா சரிதான்டா, அவன் சரியான இவன்டா, சார் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்டா, தூங்கிடுறான்டா, ஒரு பொண்ணு கிஸ் ஆச்சா தூங்குறான், இங்கே அப்புறம் இங்கே போய்கிட்ட சைக்கிள் யூஸ் பண்ணுறான், அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரை வந்து எப்படி மயக்கணுன்றதெல்லாம் நம்ம ஜிங்ஸுக்கு தெரியுது, அதனால் வந்து தெளிவாக யூஸ் பண்ணுறா, போட காலியாக போடி வீட்டுக்கு வந்துட்டான், கிஸ் அடிச்சுக்கிட்டு போ, நாருக்கிட்ட அர்க்கேனிலாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து மயங்க மாட்டான், வெனசர் வேணா குழந்த போயிட்டனால உன்னோட இதுக்கெலாம் வந்து ஏமாந்துட்டான், பட் அர்க்கேனி நெவர் ஓகே. ஸோ அடுத்து வந்து கிளாய்ஸ்டர், கிளாய்ஸ்டர் தானே ஓகே பரவாயில்ல, ஃபைவ் டைப் வச்சு இப்போ சண்டை போகிறேன்னு தெரில, பார்ப்போம் லெவல் அதிகமாக இருக்கிறனால நான் ஐ திங்க் நான் வந்து சர்வே ஆகிறேன்னு நினைக்கிறேன், ஃப்ளார் பிட்ஸ் போடுவோம், பட் கிரீக் ஆயில் இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போடுறா வேறு மாதிரிரா, ஐயோ கொஞ்சமாக தானே போகுது, ஐயோ செத்த நினைக்கிறேன் வாட்டர் டைப், நோ 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 அதுக்கே நீ சித்திரா கன்ஃபார்ம் ஹெவியான போகுமே, ஆ பரவாயில்லங்க செம கம்மியாக தாங்க போயிருக்கு, அதிசயம் ரொம்ப அதிசயமாக போயிருக்குது, ஃப்ளேம் தொடர் போடுவோம், போடு 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 போடு, முடிச்சா 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 முடிஞ்சா, ஆ ஓப்பிங்க வரல வளங்க வரல வளங்க, சூப்பர் அடி வாட்டர் டைப் வச்சு சி ஃபயர் டைப் வச்சு வாட்டர் டைப் அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம், நம்ம எப்படியோ ஈஸியாக அடிச்சிட்டோம். ஓகே அடுத்தது என்னது, லேங்ஸ் லேங்கரா லப்ரஸா, சாரி இஜோ கணித்துலங்க லப்ரஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்த பையங்க இவனுக்கு ஒரு ஃப்ளேம் த்ரோவர் பார்சல், ஓகே போடு 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 முடிச்சா 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 முடிச்சா, இன்னும் ஒரு அடிங்க ஒரு ஒடையோ செத்தேன் 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 கன்ஃபார்ம் எனக்கு செத்தேன், ஆ ஓகே ஓகே தாங்கிட்டாங்க தாங்கிட்டாங்க, சூப்பரா சூப்பரா, இன்னும் ஒரு போ இன்னும் ஒரு ரெண்டு இருக்குடா, எப்படியாவது நீ சாவாமல் நின்னாதான் வேலைக்கு ஹீட் வேவ் போட்டுருவோம் காலி, அவ்வளோதாங்க. ஸோ லப்ரஸ் காலி இன்னும் ஒன்று ஒன்று இருக்குது, கடைசி பொக்கிமான்
ஓகேவா? ஸோ அந்த கடைசி போக்கிமான் என்னவாக இருக்க போகுதுன்னா ஸ்லோ ப்ரோவாக இருக்க போகுது. ஐயோ அவன் கொஞ்சம் கடுப்பு ஏற்றுவானே, அடே ஸ்லோ ப்ரோ ஏதாவது பண்ணுடா பண்ணு, சி யாருக்கேன்னு ஏதாவது பண்ணு ஸ்லோ ப்ரோ ஏதாவது பண்ணு, கமான் ஐயோ போவாது, ஹெவியாக போகவே இல்லைங்க, சுத்தமாக போலங்க, போச்சு தூங்க போ, டே நீ தூங்கிடாதரா, நீ தூங்கிறதரா, தூங்கிறதரா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா தூங்கிடாத தூங்கிடாத தூங்கிடாத, இல்லை இது ஒரே நிமிஷம் ரியல் தேத்துறேன், ஃபுல் ட்ரெஸ்டர் போடுறேன், போடு 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 போடு, தூங்கிடானா கொன்னுடா, தூங்கிடாதரா தூங்கிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ் தூங்கிடாத தூங்கிடாத, உன்னால் முடியும் சர்ஃபா, ஐயோ போச்சு கன்ஃபார்ம் ஆ ஓகே பரவாயில்ல கம்மியாக தான் போகுது, ஐயோ தூங்கிட்டான், ஏன்னா கொட்டாய் விட்டதுக்கு தூங்காமல் ஏன்னா இந்த அட்டாக்கு தூங்குற, ஐயோ ஏங்க தூங்கிட்டாங்க, மறுபடியும் என்னை எழுப்பணுமா, எனக்கு இல்லை எழுப்புறதே எனக்கு வேலையாக இருக்குதுங்க, அலாரம் வச்சு எந்திரிக்கிறத வச்சு எழுக்கி வைக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தூங்காதீங்கடா கொஞ்சம் எந்திரிக்கடா, ஏங்க எந்திரிக்கவே மாட்டேறானுங்க, ஐயோ போச்சு மறுபடியும் தூங்கினா கொண்டுவிடுவாண்டா, கொண்டுவிட சத்தியமாக கொண்டுடுவேன், ஆ ஓகே ஓகேங்க ரைட்டுங்க, இன்னொரு ஃபிலிம் திரும்ப போடுவோம், ஸோ போடு 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 போடு, மொத்தமாக காலி மொத்தமாக காலி, இல்லை 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 போச்சு, மறுபடியும் கொட்டாய் விட்றான், ஏய் தூங்காதரா தூங்காத தூங்கா தூங்காதே தம்பி தூங்காதே, ஃபேரடி வையோ ஹீட் வேவ் போட்டுருவோம், ரொம்ப கம்மியாக போகுது, ஹீட் வேவ் போட்டால் மேபி பெருசாக போகும், போட ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க, எம்மாடி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க இவங்க, இப்போ செம்ம டஃப்புங்க, போக்கிமான பயங்கர டஃப்பாக இருந்துச்சு, செம்ம இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஸோ ஃபஸ்ட் இயர் லைஃப் வரை எப்படி இருக்குது, இன்னும் மூணு பேர் இருக்காங்க, எப்படி சண்டை போட போகிறேன்னு தெரில, சரி நீ போய் அடுத்தவங்களை போய் பாருன்றாங்க, ஸோ இங்கே வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம், ஸோ அவ்வளோ அந்த கேம் பிளேஸ் வந்து கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ் பை.